அட்டலுக்கம சுரமி மரணத்தில் மறைக்கப்படும் மர்மம். கொலையாளிக்கு உதவியது யார்? காட்டு பகுதியில் சிறுமியின் சடலம். மோப்ப நாய்களுடன் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் குவிப்பு. அட்டலுக்கம சுரமியை தொடர்ந்து அடுத்த பேரிடி. பெற்ற பிள்ளையின் பசியை போக்க வேலி புகுந்த தாய், அடித்து துரத்திய காணிக்காரர், பின்னர் நடந்த விபரீதம். தோழியை காரில் கடத்த முற்பட்ட சிலர், சிறுமியின் துணிச்சலான செயல் குவியும் பாராட்டுக்கள். உணவை கொடுத்து நிலத்தை பறிக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், ஸ்ரீலங்காவில் கடும் எதிர்ப்பு. தெமட்டகொடையில் பெண்ணொருவர் கொலை. 1 கிலோகிராம் அரிசி 1000 ரூபாவாகும். கொழும்பில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட இளைஞன் தொடர்பில் வெளியான தகவல். சவேந்திர சில்வாவின் பதவி பறிப்புக்கு இதுதான் காரணமா? வெளியான பரபரப்பு தகவல். முறையான மாற்றங்கள் இல்லையில் பாரிய மக்கள் புரட்சி வெடிக்கும், சுமந்திரன் அதிரடி. ரட்டா பிணையில் விடுதலை. இலங்கையில் புதுமண இளம் தம்பதியினர் எடுத்த அதிரடி முடிவு. இலங்கை மக்களை மகிழ்விக்க வந்துள்ள கப்பல். வளமைக்கு திரும்பிய சமையல் எரிவாயு விநியோகம். அட்டலுக்கம சுரமியினை தான் கொலை செய்ததாக குறித்த சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ள போதிலும், சுரமியின் மரணத்தில் மேலும் சில மர்மங்கள் தொடர்ந்து வருகின்றது. கிராம மக்கள் சார்பில் போலீசாரிடம் குறித்த மர்மங்களுக்கு விடை தேடுமாறு அழுத்தங்கள் பிரிவிக்கப்பட்டு வருகின்றது. இறைச்சி வாங்கச் சென்ற சிறுமியை இறைச்சி கடைக்கு முன்பாக சற்று தூரத்தில் உள்ள சதுப்பு நிலத்துக்கு தூக்கிச் சென்று துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயன்றதாகவும், சிறுமி பயத்தில் கூச்சலிட்டதால் சேற்றில் முகத்தை அழுத்தி பிடித்து குழந்தை இறந்ததாகவும் கொலையாளி வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் குறித்த விடயத்தை மரண விசாரணை அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. நீரும் சேரும் குழந்தையின் உடலுக்குள் சென்றமையால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படவில்லை எனவும், உடலில் கீறல் காயங்கள் காணப்படுவதாகவும், அவை நகத்தால் அல்லது தடிக்குச்சிகளால் கீறப்பட்டதால் ஏற்பட்டிருந்ததாகவும் அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் மேலும் ஒரு சில சந்தேகங்களை ஊர் மக்கள் மற்றும் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளமை சிறுமியின் மரணத்தில் தரவுகள் மறைக்கப்படுகிறதா எனும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவை வருமாறு. சிறுமியை கோழி இறைச்சி வாங்க கடைக்கு அனுப்பியதாகவும், சிறுமி பின்னர் வீடு திரும்பவில்லை என பெற்றோர் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில், சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினம் சிறுமி வீட்டில் கோழி இறைச்சியை சமைத்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்ததாக செய்தி ஒன்று பரவியுள்ளது. மேலும் சிறுமி 11:22 இருந்து காணாமல் போன நிலையில் மதியம் 2:10 பின்னரேயே போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. வீட்டிற்கு மிக அருகில் உள்ள கடைக்கு அனுப்பியதாக தெரிவித்த நிலையில், குறித்த கடை கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தகப்பனுடன் நெருங்கிய நண்பர் என தெரிவிக்கப்பட்ட கொலையாளி மரக்கரை வியாபாரம் செய்பவர் என குறிப்பிட்டுள்ள போதிலும், குறித்த இறைச்சி கடைக்கும் வீட்டுக்கும் இடையே எந்த மரக்கரை கடையும் இல்லை. எனினும் சிறுமி நிச்சயமாக வருவாள் என அந்த வீதியில் காத்திருந்தாரா? அப்படி காத்திருந்தால் சிறுமி வருவதை அவருக்கு கூறியது யார்? இறைச்சி வாங்கி திரும்பிய சிறுமியை நபர் கடத்திச் செல்கையில் வாங்கிய இறைச்சி பை வீதியிலோ பாதையிலோ விழுந்திருக்க வேண்டும். அவ்வாறென்றால் அந்த பை எங்கே? சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்ட பகுதியை போலீஸ் மோப்பனாய் சென்றடையாது. இறைச்சி கடையுடன் நின்றது ஏன்? ஐஸ் போதைப் பொருள், தகப்பனின் நண்பன் மற்றும் தூரத்துறவினர் முறையுடைய கொலைகாரன் என்று சிறுமியின் தகப்பனால் கூறப்பட்ட நிலையில், ஏற்கனவே ஒரு பாலியல் குற்றச்செயலோடு தொடர்புடைய கொலைகாரனை வீட்டிற்கு அழைத்து வருவதில் தகப்பன் ஏன் அக்கறை செலுத்தவில்லை? கைரேகை அடையாளங்களை மறைப்பதற்காகவா நீரில் சேற்றில் சிறுமி புதைக்கப்பட்டாள்? ஆகிய பல சந்தேகங்கள் கொலையாளி கைது செய்யப்பட்ட நிலையில் குறித்த அட்டலக்கம பகுதியில் மேலும் மர்மமாக நீடித்து வருகிறது. எனினும் குறித்த விடயம் தொடர்பில் நீதியான விசாரணைகளும் தண்டனைகளும் வழங்கப்பட வேண்டும் எனும் அடிப்படையில் போலீசார் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும், குறித்த கொலையின் பின்னணியில் மர்மங்கள் மறைக்கப்படுகிறதா என்பது தொடர்பிலும் சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பண்டாரகம அட்டலுக்கமவில் கொலை செய்யப்பட்ட சிறுமி பாத்திமா ஆயிஷாவின் யனாசா அட்டலுக்கம பெரிய பள்ளிவாசல் பொதுமைய வாடியில் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. பவுனியா கணேசபுரம் காட்டுப்பகுதியிலிருந்து சிறுமி ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் 16 வயதுடைய ராசேந்திரன் ஜதுசு என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த சிறுமி தாய் தந்தையை இழந்த நிலையில் மாமாவின் அரவணைப்பில் வசித்து வந்த நிலையில், நேற்று மதியம் தனியார் கல்வி நிலையம் சென்ற பின்னர் மாலை 5:30 வீடு திரும்பவில்லை. இதனையடுத்து குறித்த சிறுமியை தேடிய உறவினர்கள் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் நெலுக்குளம் காவல்துறையில் முறைப்பாடு செய்தனர். முறைப்பாட்டிற்கு அமைவாக நெலுக்குளம் காவல்துறையினர் உறவினர்
பிரதிநிதிகள் மற்றும் அயலவர்களின் துணையுடன் குறித்த சிறுமியை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அப்பகுதியில் உள்ள மக்கள் நடமாட்டமற்ற பகுதியொன்றில் உள்ள கிணற்றில் இரவு 7:30 மணியளவில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். உறவினர்களால் நெழுக்குளம் காவல்துறைக்கு வழங்கிய தகவலுக்கு அமைவாக பவுனியா சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர், பவுனியா மாவட்ட உதவி காவல்துறை அத்தியட்சகர், பவுனியா காவல் நிலைய பொறுப்பதிகாரி, தடியவியல் காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் சம்பவ இடத்திற்கு சென்று அப்பகுதியில் மோப்பநாயின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது கிணற்றில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் உள்ள மரத்தின் கீழ் சிறுமியின் காலணி மற்றும் புத்தகங்கள் மீட்கப்பட்டதோடு மோப்பநாயின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மோப்பநாய் கிணறு அமைந்துள்ள பகுதியிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் உள்ள காணியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தை சென்றடைந்தது. அங்கு சோதனையிட்ட போது குறித்த பாவனையற்ற வர்த்தக நிலையத்தில் மதுபான போத்தல்கள் மற்றும் கயிறு காணப்பட்டது. அதன் பின்னர் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இரவு 11:45 மணியளவில் கிணற்றில் காணப்பட்ட சிறுமியின் சடலத்தை மீட்கெடுக்கும் பணியில் தடயவியல் காவல்துறை மற்றும் ராணுவத்தினர் இணைந்ததோடு பொதுமக்களின் உதவியுடன் சிறுமியின் சடலத்தை கிணற்றில் இருந்து மேலே எடுத்துள்ளனர். குறித்த பகுதியில் ராணுவத்தினர் பாரிய அளவில் குவிக்கப்பட்டுள்ளதால் அவ்விடத்தில் சற்று பதற்ற நிலை காணப்பட்டதோடு சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் மரண விசாரணைகளின் பின்னர் மரணத்திற்கான காரணம் தொடர்பில் தெரிவிக்க முடியும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளமையுடன் மேலதிக விசாரணைகளை நெடுக்குளம் காவல்துறையினரோடு இணைந்து தடயவியல் காவல்துறையினரும் மேற்கொண்டு வருகின்றனர். மரத்தில் இருந்து ஈரப்பலாக்காயை பறித்து அதை விற்பனை செய்து பிள்ளையின் பசியை போக்க 500 கிராம் அரிசி வாங்கிய பெண்ணொருவர் மீது மரத்துக்கு சொந்தக்காரர் தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெலக்கே போல பிரதேசத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் வெலக்கே போல போலீஸ் நிலையத்தில் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக குறித்த பெண் முறைப்பாடு செய்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் இரு தரப்பினரையும் வரவழைத்து விசாரணை நடத்தியதில் முறைப்பாட்டாளர் தன்னை தாக்கியது உறவினர் ஒருவர் என்று தெரிவித்துள்ளார். முறைப்பாட்டாளர் வறுமையில் வாடும் ஒரு பிள்ளையின் தாயார் எனவும் சுகையினமுற்றுள்ள தன்னுடைய பிள்ளைக்கு உணவு எதுவும் கொடுக்க இல்லாததால் அருகிலுள்ள உறவினருக்கு சொந்தமான ஈரப்பலா மரத்தில் காயொன்றை பறித்து 100 ரூபாவுக்கு விற்பனை செய்தார். அதன் பின்னர் அந்த பணத்தில் 500 கிராம் அரிசியை வாங்கியுள்ளார். இந்நிலையில் ஈரப்பலா பறிக்கப்பட்டுள்ளதை அறிந்து கொண்ட உறவினர் கோபமுற்று அவரை தாக்கியமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இருதரப்பினரையும் போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ரீலங்காவில் எல்லை தாண்டி செல்லும் பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக அன்றாட உழைப்பை நம்பி சேவிக்கும் மக்கள் இவ்வாறான கடுமையான வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தோப்பூர் சின்னப்பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள வீதியில் வைத்து ஆட்டோ காரில் வந்த சிலர் சிறுமியொருவரை கடத்த முற்பட்ட போது அந்த முயற்சி படுதோல்வியில் முடிவடைந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் 2 சிறுமிகள் வீதியால் வந்து கொண்டிருந்த போது ஆட்டோ காரில் வந்தவர்கள் சிறுமியொருவரின் கையை பிடித்து இழுத்து காரில் ஏற்றுவதற்கு முற்பட்ட போது மற்றைய சிறுமி தன்னுடைய நண்பியை பிடித்து இழுத்து காப்பாற்றியுள்ளார். காப்பாற்றப்பட்ட சிறுமியின் கையில் நகக்கீரல் ஒன்று காணப்படுகிறது. தன்னுடைய நண்பியை காப்பாற்றிய சிறுமியின் புகைப்படம் வெளியான நிலையில் முகநூலில் குறித்த சிறுமிக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. மேலும் வீட்டில் இருக்கும் உங்கள் பிள்ளைகளை வெளியில் அனுப்பும் போது பெற்றோர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு 26ஆம் தேதி பயணம் மேற்கொண்ட தருணத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்த கோரிக்கை இலங்கையில் எதிர்ப்பை உண்டாக்கியுள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்தார். கச்சத்தீவை இந்தியாவுக்கு இலங்கை விடுவிப்பது தொடர்பான தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கருத்து சாத்தியமற்றதென இலங்கை கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஏற்கனவே கூறியிருந்தார். தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமும் மாநிலத்தின் முதலமைச்சருக்கு இருக்கத்தானே செய்யும் என்று கேட்கின்றார் தமிழ்நாட்டு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். இலங்கை பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிவாரண உதவிகளை செய்வதை போல் காண்பித்து தமது உரிமையை பறித்தெடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் முயற்சிப்பதாக இலங்கை மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் இருந்து அரிசி, பால்மா, மருந்து வகைகள் உள்ளிட்ட பொருட்களை நிவாரண உதவியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 18ஆம் தேதி சென்னையில் இருந்து அனுப்பி வைத்தார். இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட பொருட்கள் கடந்த 22ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. எனினும் தமிழ்நாடு முதலமைச்சரால் அனுப்பி வைக்கப்பட்ட பொருட்கள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் இந்த கருத்து இலங்கை மீனவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கச்சதீவு யாருடையது எனும் பிரச்சினை தொடர்ச்சியாக பல காலமாக ஸ்ரீலங்கா இந்தியா மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக தொடர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தெமட்டகொட தொடர்வந்து பாதையில் உள்ள உணவகம் ஒன்றில் பணிபுரியும் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் தெமட்டகொட தொடர்வந்து பாதையில் உணவகம் ஒன்றை நடத்தி வந்தார்.
குறித்த சம்பவம் கடந்த 29ஆம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளது. மேலும் உயிரிழந்த பெண் வைத்திருந்த 3 தங்க நகைகள், 3 தங்க மோதிரங்கள் மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகள் என்பன திருடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் தன்னுடைய 10 வயது மகளுடன் உறங்கிக் கொண்டிருந்த போதே கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேவேளை சம்பவத்தின் பின்னர் உணவகத்தின் ஊழியர்கள் மூவர் காணாமல் போயுள்ள நிலையில் தெமட்டகொட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் சில மாதங்களுக்குள் 1 கிலோகிராம் அரிசியின் விலை 1000 ரூபாவை தாண்டும் என கூட்டு விவசாய அமைப்புகளின் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு பெரும்போக பயிற்சிகைக்கு தேவையான உரத்தை பெற்றுக் கொடுப்பது பொறுப்பு கூற வேண்டியவர்களின் கடப்பாடாகும் என தெரிவித்துள்ள கூட்டு விவசாய அமைப்புகள் சங்கத்தின் செயலாளர் புஞ்சிரால ரத்நாயக்க எமது யோசனைகளின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். உரத்தை இறக்குமதி செய்து கொள்வதற்காகவேனும் இலங்கைக்கு டொலர்களை அனுப்புமாறு வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் அக்டோபர் மாதமளவில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு கட்டாயம் நிலவும் என்று எடுத்துரைத்தார். ரசாயன உர இறக்குமதியை தடை செய்வதற்கு ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தின் காரணமாகவே விவசாயிகள் இவ்வாறான நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் என்று கூட்டு விவசாய அமைப்புகள் சங்கத்தின் தலைவர் மோதித பெரேரா தெரிவித்துள்ளார். புறக்கோட்டை பெஸ்டியன் மாவட்ட பேருந்து நிலையத்திற்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் கெலோ திவுஸ் வெல பிரதேசத்தைச் சேர்ந்த விராஜ் லேனகி எனப்படும் 30 வயதுடைய திருமணமாகாத இளைஞர் என தெரியவந்துள்ளது. 3 பேர் கொண்ட குடும்பத்தில் இளையவரான விராஜ் ஹொமாண்டோ சபையில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்று கொழும்பில் உள்ள சொகுசு உணவகம் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். உணவகத்தில் சம்பளம் தொடர்பில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக விராஜ் உணவக ஊழியர்கள் மற்றும் குழுவிற்கு எதிராக கருவாத்தோட்ட போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளார். நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த விராஜ் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜெனரல் சவேந்திர சில்வாவின் ராணுவ தளபதி பதவி பறிக்கப்பட்டதற்கு சட்ட சிக்கல் ஒன்று காரணமாக அமைந்திருந்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நேற்றைய தினம் வரை ஜெனரல் சவேந்திர சில்வா ராணுவ தளபதியாக பதவி வகித்த போதும் அவருக்கான சேவை நீடிப்பு சட்ட ரீதியாக வழங்கப்படவில்லை. அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் எதுவும் இதுவரை வெளியிடப்படவும் இல்லை. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அமைச்சிடம் ஊடகவியலாளர் லசந்த ருகுனுக்கே இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போதும் அதற்கான தெளிவான பதில் கிடைக்கவில்லை. இந்நிலையில் சட்ட ரீதியான பதவி நீடிப்பினை ஜெனரல் சவேந்திர சில்வா ராணுவ தளபதியாக பதவியில் நீடிப்பதற்கு எதிராக வழக்கொன்றை தாக்கல் செய்ய சட்டத்தரணிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் குழு ஒன்று நடவடிக்கை மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து சட்ட சிக்கல்கள் வரும் என்ற அச்சம் காரணமாக ராணுவ தளபதி பதவியிலிருந்து சவேந்திர சில்வா நீக்கப்பட்டுள்ளார். எனினும் புதிய ராணுவ தளபதி பிகம் லேனுக்கே ராணுவ நிர்வாகத்தில் அனுபவமற்றவர் மற்றும் ராணுவத்தினர் மத்தியில் கீர்த்தியை கொண்டிருக்காதவர் என்ற காரணத்தால் அவரை பேரளவு ராணுவ தளபதியாக வைத்துக் கொண்டு சவேந்திர சில்வாவே தொடர்ந்தும் ராணுவத்தை வழிநடத்த உள்ளதாக குறித்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் புதிய ராணுவ தளபதி பிகம் லேனுக்கே ஆகியோரும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பணியாற்றிய கஜமா படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாம் பிரதமர் ரணிலை எதிர்க்கவில்லை, மாறாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய எமது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாது போராடிக் கொண்டுள்ளோம். நாம் அன்றும் இன்றும் ஜனநாயகத்தின் பக்கமே நிற்கின்றோம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்க முறையான மாற்றங்களை பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளாவிட்டால் வெளியில் இருந்து மாற்றங்கள் உருவாகும். அது நாட்டில் இரத்த வெள்ளத்தை உருவாக்கி பாரிய மக்கள் போராட்டத்தை நோக்கி பயணிக்கும் என்பதை கருத்துக் கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரபல சமூக ஊடக செயற்பாட்டாளரும் கோட்டா கோகம்மவின் முன்னணி செயற்பாட்டாளருமான ரட்டா என்று அழைக்கப்படும் ரதீந்து சேனாரத்ன கோட்டை நீதவானால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். கொம்பனி வீதி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த அவரை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போதே பிணை வழங்கப்பட்டது. கடந்த 25ஆம் தேதி கோட்டை நீதிமன்றத்துக்கு முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருக்கு இடையூறு விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே கொம்பனி வீதி போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த அவர் கைது செய்யப்பட்டார். மாத்தறை அக்குரச மாரம்ப பிரதேசத்தில் இளம் தம்பதியினர் தமது திருமண வைபவ பயணத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்துள்ளனர். தற்போதைய எரிபொருள் மற்றும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக புதுமண தம்பதிகள் தெரிவித்துள்ளனர். விழா மண்டபத்தில் வைபவம் இடம்பெற்றதோடு அடக்கமாகவும் செலவை குறைத்தும் திட்டமிடப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மக்களின் பாரத்தை குறைக்க மேலும் 40,000 மெட்ரிக் டன் டீசலுடனான கப்பல் இலங்கையை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய உதவி திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் நேற்று மாலை கொழும்பை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
நாட்டில் இன்று நண்பகலின் பின்னர் சமையல் எரிவாயு விநியோகம் வளமைக்கு திரும்பும் என லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்றைய தினம் 50,000 சமையல் எரிவாயு கொள்கலன்கள் நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அவற்றில் 60% விநியோகம் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் விநியோகஸ்தர்கள் தொடர்பான விவரங்கள் லிட்டோ நிறுவனத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை தினமும் 50,000 எரிவாயு விநியோகிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் எரிவாயு கொள்கலன் விநியோகத்தை லிட்டோ நிறுவனம் தற்காலிகமாக இடைநிறுத்தியது. இதனால் கடந்த 8 நாட்களாக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டி ஏற்பட்டது. எரிவாயு தாங்கிய கப்பல் நாட்டை வந்தடைவதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக இந்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் 3,950 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல் ஒன்று நாட்டை நேற்று வந்தடைந்த நிலையில் அதில் இருந்து எரிவாயுவை தரையிறக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்படி இன்று நண்பகலின் பின்னர் சமையல் எரிவாயு கொள்கலன் விநியோகம் வளமைக்கு திரும்பும் என லிட்டோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 25,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை தாங்கிய கப்பல் ஒன்று இந்த வார இறுதியில் நாட்டை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் லிட்டோ நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அட்டலுக்கம சுரமி மரணத்தில் மறைக்கப்படும் மர்மம், கொலையாளிக்கு உதவியது யார்? காட்டு பகுதியில் சிறுமியின் சடலம், மோப்ப நாய்களுடன் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் குவிப்பு. அட்டுலுக்கம சுரமியை தொடர்ந்து அடுத்த பேரிடி. பெற்ற பிள்ளையின் பசியை போக்க வேலி புகுந்த தாய், அடித்து துரத்திய காணிக்காரர், பின்னர் நடந்த விபரீதம். தோழியை காரில் கடத்த முற்பட்ட சிலர், சிறுமியின் துணிச்சலான செயல் குவியும் பாராட்டுக்கள். உணவை கொடுத்து நிலத்தை பறிக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், ஸ்ரீலங்காவில் கடும் எதிர்ப்பு. தெமட்டகொடையில் பெண்ணொருவர் கொலை, 1 கிலோகிராம் அரிசி 1,000 ரூபாவாகும். கொழும்பில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட இளைஞன் தொடர்பில் வெளியான தகவல். ஷவேந்திர சில்வாவின் பதவி பறிப்புக்கு இதுதான் காரணமா, வெளியான பரபரப்பு தகவல். முறையான மாற்றங்கள் இல்லையில் பாரிய மக்கள் புரட்சி வெடிக்கும், சுமந்திரன் அதிரடி. ரட்டா பிணையில் விடுதலை, இலங்கையில் புதுமண இளம் தம்பதியினர் எடுத்த அதிரடி முடிவு. இலங்கை மக்களை மகிழ்விக்க வந்துள்ள கப்பல், வளமைக்கு திரும்பிய சமையல் எரிவாயு விநியோகம்.